ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அச்சுமா சமையல்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? கையில டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சமையல் பார்க்க போறது இல்ல, ஒரு புதுசா ஆன தாய்மார், அதாவது நியூ பார்ன் பார்னோட மம்மிஸ், சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறா, நான் என் டாட்டருக்கு எது யூஸ் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம எப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிமாலயா பேபி லோஷன் காட்ட போகிறேன். பொதுவாக வந்துட்டு இது வந்து இந்த ப்ராடக்ட் நான் ஏன் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன்னா, இது வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட் சரிங்களா. இதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லை சரிங்களா. இந்த லோஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்கள் குழந்தைய நல்லா குளிப்பாட்டிட்டதுக்கு அப்புறமா நல்லா குழந்தைய வந்துட்டு டவல் வச்சுட்டு நல்லா தண்ணியை எல்லாமே தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்கள் கையில் ஊற்றிட்டு குழந்தையோட பாடியில் அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. கழுத்துலேருந்து கால் வரையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டும் இந்த லோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் சரிங்களா. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து நம்ம வந்துட்டு ஹிமாலயா பேபி கேரோட பேபியோட பவுடர் இருக்குது. இது வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த லோஷன் போட்டதுக்கு அப்புறமா, நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறமா இந்த பவுடர் நீங்கள் எப்படி நார்மலாக குழந்தைக்கு பவுடர் அடிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த பவுடர் நீங்கள் ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எப்போவுமே குழந்தைக்கு வந்துட்டு ஃபேஸில் நீங்கள் பவுடர் போடும் போது, அதாவது முகத்தில் அவங்களுக்கு பவுடர் அப்ளை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கண்ணில் படாமல் பார்ப்போங்க. அதுக்கப்புறமா காதலையும் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு தெரியாது அந்த பஞ்சு இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு அடிக்கிறது, அதை எடுத்து அப்படியே இப்படி பண்ணுவாங்க. நீங்கள் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. சும்மா நீங்கள் லைட்டாக போட்டால் கூட போதும். நீங்கள் பொட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து பொட்டு இங்கே கண்ணத்தில் வைப்போம் பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நீங்கள் லைட்டாக கூட நீங்கள் போட்டால் போதும். ஆனால் ஃபேஸ்க்கு மோஸ்ட்லி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக லேஸாக உங்களுக்கு அப்ளை பண்ணி விடலாம் சரிங்களா. இது வந்துட்டு பேபி மசாஜ் ஆயில். இந்த வந்து என்னன்னா, இது வந்து எண்ணெய் தான் சரிங்களா. நம்ம வீட்டில் ஜன்னல்ல இருந்து சூரிய ஒளி கட்டாயமாக வரும் இல்லைங்களா, அதாவது ரொம்ப வெயில் இல்லை, சும்மா லைட்டாக லேசான வெயில். குழந்தை வந்து சம்டைம் 10 மணிக்கு எந்திக்கிறா இல்லை 9 மணிக்கு எந்திக்கிறா, நாங்கள் லேட்டாக தான் குளிப்பாட்டுவோம் அப்படின்னா, இந்த எண்ணெயை கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கையில் உங்கள் கையில் ஊற்றிக்கோங்க. குழந்தையோட கழுத்துலேருந்து கால் வரையுமே நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் உடம்புல சரிங்களா. இது வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இங்கே வந்து ஜென்டிலாக, அதாவது குழந்தைங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலைங்களா, சும்மா லேஸாக இந்த மாதிரி குழந்தைங்களோட கையில் அவங்க காலில் அவங்க உடம்புல எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு இந்த மசாஜ் ஆயிலை வந்து நீங்கள் தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குழந்தைய வந்து குளிப்பாட்டிடலாம். சொல்லிட்டு நான் என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு சரிங்களா, இந்த ஷாம்பு வந்துட்டு நோ டியர்ஸ்னு போட்டிருக்கோம். அது குழந்தைங்களுக்கு வந்து கண்ணெரிச்சல் வந்து இருக்காது, அதனால குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியே குளிப்பாங்க சரிங்களா. இது வந்து 2 வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. நான் 1 வாட்டி போடுறதே பரவாயில்ல குட்டி குழந்தையாக இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுனா நீங்கள் 2 வாட்டி கூட நீங்கள் வந்துட்டு 1 வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா குளிப்பாட்டு இன்னொரு வாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜென்டில் பேபி வாஷ். இது வந்துட்டு குழந்தையோட நீங்கள் சொல்லு சில டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து உடம்பு மட்டும் தொடச்சி விடலான்னு நினைப்பீங்கல்ல, அப்போ இது வந்து ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிளாத்தில் ஒரு கர்ச்சிஃப் மாதிரி துணி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராப் வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழந்தையோட உடம்புல ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா தொடச்சி விடலாம். தொடையில் மட்டும் தொடைக்காமல் இது போட்டு தொடச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க தூங்கிறதுக்கு முன்னாடி கூட பயன்படுத்தலாம், இல்லைன்னா 4 மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு தொடச்சிடலாம் குழந்தைங்களுக்கு சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி வாஷ். அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளாம் துணி துவைக்கணும்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு வந்து துவைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து லிக்விடாக இருக்கும், அதாவது தண்ணியோட தண்ணி மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா, வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அதில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா கையில் துவைக்கும் போது நீங்கள் இதில் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து துவைச்சிக்கலாம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வைப்ஸ். அதாவது இது வந்து எப்படி இருக்கும்னா, குழந்தைங்களுக்கு வந்து கர்ச்சிஃப் மாதிரியே தான் சரிங்களா.
குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் நீங்க வந்து சுடு தண்ணி வந்து பயன்படுத்துவீங்க. சில குழந்தைகளுக்கு வந்து சும்மா தண்ணி தொட்டா வந்து குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லனா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க வந்து இந்த வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணனும்னா குழந்தையோட கழுத்து பகுதியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க கொஞ்சம் சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல குழந்தைகளுக்கு, அப்ப வந்து நீங்க நல்லா தொடச்சு விட்டுடலாம். என்னடா இது டாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா, ஏதோ பொம்மை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னோட குழந்தைக்காக நான் இது வந்து புதுசா வாங்கியிருந்தேன், ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து தவக்குற ஸ்டேஜ், அதாவது முட்டி போட்டு அழகா தவந்து வருவாங்க பாத்தீங்களா, குட்டி கிருஷ்ணர் வர மாதிரி அந்த மாதிரி வர ஸ்டேஜ்ல என்னன்னா குழந்தைங்க வந்து சில டைம்ல அப்படியே பின்னாடி விழுவாங்க. அவங்களுக்கே தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம், சுத்தி தலைகாணியும் போட்டிருப்போம். சில டைம்ல நமக்கும் ஏதாவது வேலை இருக்கும், நம்ம பக்கத்துலயே தான் இருப்போம். பட் ஆனா சம்டைம் நம்ம எதர்ச்சியா அந்த மாதிரி இருக்கும் போது இப்படி அமேசான்ல தான் நான் பார்த்து வாங்கினேன் இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டையுமே உங்க கையில இப்படி மாட்டிட்டீங்கன்னா இது வந்து அவங்க தலையில வந்துட்டு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் குழந்தை விழுந்தாங்கன்னா இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்கன்னா. அதனால குழந்தைங்களுக்கு வந்து அடிபடாது, நம்ம பயப்படாம இருக்கலாம். இது வந்து மெயினா எதுக்கு வாங்கினா நம்ம பயப்படாம இருக்கலாம். நல்லபடியா நல்லா இருக்கு, இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்கு சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா சோப் தான், இது வந்து ஹிமாலயா சோப். சோப்பும் இருக்கு ஹிமாலயால. ஸோ இது எப்படின்னா ஜென்ரலாவே குழந்தைங்களோட உடம்புக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை அப்ளை பண்ணி நீங்க வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு நீங்க குளிப்பாட்டிடலாம். நான் ஏன் இன்றைக்கி வந்துட்டு ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் பற்றி சொன்னேன்னா, அது வந்து நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்டு, அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அச்சுமா சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.